ஸோ நம்ம வந்துட்டோம் நாம்டே மூன் ஃபார்மர்ஸ் மார்க்கெட். நான் எப்போ இங்கே வந்தாலுமே இந்த ப்ளூ கிராப் வச்சு விளையாடுறதே ரொம்ப பிடிக்கும். க்ளீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்க, எத்தனை விதமான க்ளீனிங் இருக்குன்னு பாருங்க. அப்புறம் நீங்களே பார்ப்பீங்க, சில்லிஸாக இருக்கட்டும், ஆனியன்ஸாக இருக்கட்டும், பொட்டேட்டோஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அத்தனை வெரைட்டிஸுமே வச்சுருப்பாங்க. எல்லாருக்கும் தேவையான மாதிரி வந்துட்டு எல்லா வகையான வெரைட்டிஸுமே இருக்கும். சில்லிஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் யூஸ்வலாக வந்துட்டு ஃபிஷ்ஷுனாலே வந்துட்டு ஆச்சி மசாலா தான் ஷாரன் சொன்ன மாதிரி அந்த திருப்தி கிடைக்கும், ஃபிஷ் குழம்பு பண்ண திருப்தி. ஸோ நாங்கள் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கான மெனு ரெடி ஆயிடுச்சு. ரைஸு நல்லா வறுத்த மீன், அப்புறம் வந்து நல்லா மீன் குழம்பு. ஹாய் காய்ஸ், ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதான் உங்கள் சிவா அண்ட் சரண். இந்த வ்ளாகில் வந்துட்டு உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வ்ளாக் வந்து எதை பற்றி இருக்க போகுதுன்னா, நாங்கள் வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட் கிளம்பியிருக்கோம். அங்கே போயிட்டு ஒரு ஃபிஷ் வாங்கி வீட்டில் சமைச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பிளானு. இன்றைக்கி வந்து அட்லாண்டாவில் சண்டே அப்படிங்கிறனால வந்துட்டு கண்டிப்பாக வந்து நான்வெஜ் இல்லாமல் இருக்காது. நாங்கள் முன்னாடி இந்த வீட்டில் வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப பக்கம், அதனால் வந்துட்டு அடிக்கடி நாங்கள் போய் போய் வாங்கி ஃபிஷ் வாங்கி சமைச்சு சாப்பிட்ருப்போம். பட் இந்த வீட்டில் வந்து கொஞ்சம் தூரம் அப்படிங்கிறனால வந்துட்டு எப்போயாவது போக முடியும். இங்கேருந்து ஒரு 20 to 30 minutes கிட்டே ஆகும். அதனால வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி கிளம்பிட்டோம், கண்டிப்பாக வந்து ஃபிஷ்ஷை சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட. ஏன்னா நாங்கள் வந்துட்டு 4 months இருக்குமா நம்ம சாப்பிட்டு? 4 months இருக்கும், 4 to 3 months கண்டிப்பாக இருக்கும். நாங்கள் வேறு இவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருக்கனால எங்களுக்கு வந்து பயங்கரமாக போன வாரத்துலேருந்து பயங்கரமாக க்ரேவ் ஆகிடுக்கு ஃபிஷ் சாப்பிடணும் ஃபிஷ் சாப்பிடணுன்ட்டு. ஆமாம், நான் வேறு எங்கள் ஊர் சொந்த ஊர் ராமேஸ்வரம் வரையா, எங்கள் அப்பெல்லாம் டெய்லி மீன் வாங்கி வச்சுருவார். ஃப்ரிட்ஜில் வந்து மீன் இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் அம்மா டெய்லி ஒரு 2 மீனாச்சும் எங்களுக்கு வந்து வறுத்தவோ இல்லை குழம்போ வச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டு 4 months மீன் சாப்பிடாமல் இருக்கிறதுலாம் ஒரு பெரிய ஒரு அதிசயமான ஒரு விஷயம். சோ சிவா நான் சொல்லிட்டு சிவா போய் சாப்பிடலாம், நீ போய் சாப்பிடலாம். சிவா சொன்ன நீ கண்டிப்பா நம்ம போய் ஆகணும், போயிட்டு போய் நம்ம ஃபிஷ் மார்க்கெட் போய் காமிக்கலாம். ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல அங்க ஒரு ஃபிஷ் செக்ஷன் இருக்கு, அங்க போய் காமிச்சு நம்ம அதை வாங்கிட்டு வந்து வீட்டுல மீனை சமைச்சு நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பிளான். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்துட்டு அட்லாண்டால வந்து வெதர் செமையா இருக்கு, அப்படியே ட்ரிஸ்ல் ஆகிட்டே இருக்கீங்களா, மழை அப்படியே குளிரும் செய்யுது, அதனால வாயில இருந்து புகலாம் வருது. அதான் நம்ம பேசும்போது அப்படியே வந்துட்டே இருக்கு புகை. நம்ம போய் நாங்கள் வந்து கடைக்கு முன்னாடி இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். சரி, வீட்டுக்கு முன்னாடியாச்சும் இன்ட்ரோ கொடுக்கலாம்னு நினச்சோம். பட் ஆனால் மழை தூரிகிட்டே இருக்கனால சரி நம்ம வந்து பேட்டியோல ரெண்டு கவர்டை ரெண்டு எடுத்துடலாம் பாருங்க. அப்படியே நாம்டே மூன் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் மழை தூரிட்டே இருக்கு, உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம இப்போ கடைக்குள்ள வந்துட்டோம். கடைக்குள்ள வந்தோடனே வந்துட்டு இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட் செக்ஷன் தான் இருக்கு. இந்த கடை வந்து பயங்கர பெருசு, இங்கே வந்து கிடைக்காத ஐட்டமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லா ஐட்டமும் கிடைக்கும் இந்த கடையில். இங்கே பாருங்கள், நம்ம வந்து என்ட்ராகி கொஞ்சம் தூரம் வந்தோடனே வந்துட்டு இங்கே பிளான்ஸ் கூட வச்சுருக்காங்க, மணி ட்ரீ, அப்புறம் வந்துட்டு ஆலோவேரா, அது வந்து ப்ரைஸோடையே வச்சுருக்காங்க. அப்புறம் நீங்களே பார்ப்பீங்க, சில்லிஸாக இருக்கட்டும், ஆனியன்ஸாக இருக்கட்டும், பொட்டேட்டோஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அத்தனை வெரைட்டிஸுமே வச்சுருப்பாங்க. எல்லாருக்கும் தேவையான மாதிரி வந்துட்டு எல்லா வகையான வெரைட்டிஸுமே இருக்கும். சில்லிஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஆனியன் பாருங்களேன், எல்லோ ஆனியன், ஒயிட் ஆனியன், ரெட் ஆனியன், அதுக்கப்புறம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெயிட்டில் எல்லாமே வச்சுருப்பாங்க. இங்கேயும் வந்துட்டு வெயிங் மிஷினும் இருக்கும். ஸோ மக்கள்லாம் வந்துட்டு வெயிட் பார்த்துட்டு கூட வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த பொட்டேட்டோஸு, இந்த கிழங்கு வகையிலேயே வந்துட்டு இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. எல்லா வகையான வெரைட்டிஸுமே இங்கே இருக்கும். வா, வாழையில கூட இருக்குது. ஷரண் வந்துட்டு பொங்கலுக்கு 2-3 கடை தேடி ஏறி இறங்கிட்டு வந்தாங்க. இங்கே பார்த்தா $2 வந்துட்டு இவ்வளோ பனானா லீஃப்ஸ் கொடுக்குறாங்க, செம. இங்கே கரும்பு கூட இருக்குது, அதுலேயே 2 variety வேறு வச்சுருக்காங்க. எல்லாமே இங்கே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், அனைத்து நாட்டு மக்களுக்கும் தேவையான கீரை வகைகள் எல்லாமே இருக்குது. கோரியண்டர், ஸ்பினாச், அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே இங்கே இருக்குது. டோக்கன் 265.
சில புக் வந்து அப்படியே ஓப்பன்லேயே வச்சுருப்பாங்க, நம்மளே பிக் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு என்ன வேணுமோ பார்த்து. ஸோ அதான் அதில் வந்து இதுதான் கோல்டன் ப்ராஃபிட் இங்கே இருக்குது. இது வந்து ஃப்ரெஷ் திலாப்பியான்னு சொல்லுவாங்க, இந்த திலாப்பியா ஃப்ரெஷ் இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் மக்கீரல்னுவாங்க, இது தமிழ் பேர் எனக்கு தெரில, இது வந்து மெக்சிக்கன் மக்கீரல்னு நினைக்கிறேன், மக்கீரல்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்னோ கிராப், நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள், ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம ஊரில் கிடைக்கிற ப்ளூ கிராப், அப்படியே லைவாக இருக்கும், எல்லாம் உயிரோடு இருக்கும். இந்த பாருங்கள் எப்படி நவுறுது பாருங்கள், அது எடுக்கிறதுக்குள்ள ஒரு பாடாயிரம் செம்மை, ஒன்று ஒன்று பிடிச்சிக்கும் கால்லையே. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு கோல்டன் பாம்ஃப்ரெட் எடுக்கிறோம். ஸோ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஒரு நல்லா கொஞ்சம் அப்போ என்ன, கொஞ்சம் ரொம்ப அப்போ என்ன ஸ்குவிஷி ஸ்குவிஷியாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் சாலிடாக இருக்கணும், அமுக்கும் போது ஃபேர்மாக இருக்கணும். ஸோ அதை பார்த்தா ரெண்டு பீஸ் எடுக்கிறேன் இப்போது. எப்போ இங்கே வந்தாலுமே இந்த ப்ளூ கிராப் வச்சு விளாட்றதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து அப்படியே தூக்கி போட்டு அப்படியே தூக்கி பார்த்து அது அப்படியே மூவ் ஆகும். சிவாவை தூக்கி வச்சு அதை பயன்படுத்துவேன் அப்படியே சிவாவை, செம்ம ஃபன்னாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. நாங்கள் அடிக்கடி வாங்கவும் செய்வோம் கிராப், யாராவது வந்தாங்கன்னா செஞ்சுருக்கோம். இப்போ என் ஃப்ரெண்டு மெம்ஃபிஸ்லேருந்து விஜய்லாம் வந்தான், அவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தோம், செம்மையாக இருக்கும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், அது அந்த உயிரோட நம்ப பேர்னா நண்டை வாங்கி அதை பேர்னா அதோட க்ளீன் பண்ணி அதை அப்படியே சமைச்சு சாப்பிட்றது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. அது ஒரு தனியாக ஒரு ப்ளாக் பண்ணணும் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள் எவ்வளோ வகையான ஃபிஷ் வச்சுருக்காங்க பாரு, கேட் ஃபிஷ், கிங் ஃபிஷ். நம்ம ஊர் வஞ்சிரம் பெருசாக இருக்கும் இங்கே, அதனால் இவங்களே கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்மெல்ட்டுன்றது நம்ம ஊர் நெத்திலி மாதிரி பாருங்கள், அப்படியே ஷ்ரிம்ப், அப்படியே எல்லா வகையான மீனுமே அதில் நீங்கள் அப்படியே பார்க்கலாம். அப்படியே வரிசையாக போனால் எல்லா மீனும் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம எடுத்து நம்மளுக்கு எப்படி வேணுன்றதை நம்ம க்ளீன் பண்ணி கொடுக்கணும்னு நம்ம சொன்னால் அவங்க கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அப்படியே பார்த்தாலுமே எல்லா ஃபிஷ்ஷும் என்ன ரேட்டு, பர் எல்பி என்ன ரேட்டு, அப்புறம் வந்து இது என்ன ஃபார்ம்டா இல்லை வைல்டு காட், வைல்டு காட்னா கடலில் பிடிச்சதா இல்லை வந்து ஃபார்ம் பண்ணதா, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு, அதை மட்டும் இல்லை எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ க்ளீன் பண்ணால் எத்தனை, சில ஃபிஷ்ஷுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க க்ளீனுக்குன்னு தனி ரேட் இருக்கும், க்ளீன் பண்ணாததுக்கு ஒரு தனி ரேட் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அடிக்கடி இது மாறிட்டே இருக்கும், ஆஃபரில் சில டைம் சில ஃபிஷ் ஆஃபரில் வரும், சில டைம் ஆஃபரில் இல்லாமல் இருக்கும். ஸோ பாருங்கள் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, நமக்கு எவ்வளோ வேணும் என்ன வேணுமோ நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சான்ஸ் வந்தாச்சு, நம்ம வந்து நம்ம கோல்டன் பாம்ஃப்ரெட்டையும் இன்னொரு ஃபிஷ்ஷும் வாங்க போகிறோம். ஸோ ரெண்டையுமே மேலே பாருங்கள் இந்த க்ளீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எத்தனை விதமான க்ளீனிங் இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நம்பர் 4 வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம், அது வந்து அழகாக வந்து க்ளீன் பண்ணி பேர்னா தலையோடு வச்சுருப்பாங்க, தலை எல்லாம் பீஸ் பீஸாக நம்மளுக்கு எவ்வளோ பீஸ் வேணுமோ சொல்லிடலாம். நான் வந்து ஒர 6 பீஸ் சொல்லியிருக்கேன் ஒரு மீனில். ஸோ அது நல்லா கரெக்டாக வெட்டி கொடுத்துருவாங்க, உங்களுக்கு எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். ஃபிலே இருக்குது, பட்டர்ஃப்ளை இருக்குது, வெறும் சும்மா க்ளீன் பண்ணி பண்ணுறவங்களுக்கு இருக்குது. ஸோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்மளுக்கு வெட்டியும் கொடுத்துருவாங்க கரெக்டாக. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரோசன் மீட் செக்ஷன் போக போகிறோம். என்ன மீட் வேணும் உங்களுக்கு, அனைத்தும் ஃப்ரோசனில் கிடைக்கும். இப்போ வந்தீங்கன்னா இப்போ சீ ஃபுட் இருக்கும், சீ ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர், கிராப், பேர்னா ஸ்கேலப், ஷ்ரிம்ப்பு, மசில்ஸ், என்ன பேர்னா ஷெல்லு, எல்லாமே அனைத்துமே நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, க்ளீன் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் இந்த பாருங்கள் ஒரு ஃபுல் கண்டெய்னர் அது மட்டும்தான் இருக்கும். இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா லேம்பு, லேம்புக்கான அனைத்து பேர்னா ரிப், ரிப்பு தனியாக வச்சுருப்பாங்க, ஷோல்டர் தனியாக வச்சுருக்காங்க, லெக்கு தனியாக, புரியுது, ரிப்ஸ் தனியாக, கழுத்து தனியாக, பேர்னா ஆட்டோட பேர்ன மண்டை தனியாக, எல்லாமே உங்களுக்கு என்ன வேணும், என்ன பாட்டு இருக்குது, காலு கூட வச்சுருப்பாங்க, ஃபீட்டு கூட நம்ம ஊரில் பாயா செய்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள் போர்க்கோட டங்கு, ஹார்ட்டு, ஸ்டொமக்கு, இதெல்லாம் என்னென்ன தெரியல, நான்லாம் சாப்பிட்டதே இல்லை, ஐயோ நம்மளால சாப்பிட முடியாது, பட் எல்லாமே இருக்கும். லிவர்லேருந்து பாருங்கள் லிவர், பீஃபோட லிவர், பீஃபோட கிட்னி, சில டைம் வந்து பீஃபோட பேர் என்ன சொல்கிறது அந்த பால் சொல்லுவாங்கள்ல, டெஸ்டிகல்ஸ் அதெல்லாம் கூட இருக்கும். நான் அப்படியே பார்த்துட்டு நானும் சிவாவும் அப்படி நடந்து போயிட்டே இருப்பேன். அப்படியே பிக்கோட இயர், டெயில் எதுவுமே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாத்துலேயும் ஒரு டிஷ் செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை, பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் ஒரு ஒருத்தரையும் வரும்போது இது அப்படியே பார்ப்போம். இது வந்து ஒரு மல்டி எத்னிக் கடை அப்படிங்கிறனால வந்துட்டு நிறைய நாட்டு மக்களுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு கடையிலேயே சிங்கிள் கடையிலேயே வச்சுருப்பாங்க. கொரியனாக இருக்கட்டும், சைனீஸ், ஆப்ரிக்கன்ஸ், அப்புறம் நம்ம இந்தியன்ஸ், நமக்கு தேவையான அத்தனை ஐட்டமே இங்கே கிடைக்கும். மற்ற கடையில் கிடைக்கிதோ இல்லையோ இங்கே வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்து ஒரு ஹப் மாதிரி எல்லா மக்களுக்குமே.
ஏதாவது பொருள் வாங்கினா நிறைய பொருள் வாங்கணும், இல்லை நம்ம இங்கே யூஸ்வலாக கிடைக்காத பொருள் வாங்கினா வந்துட்டு கண்டிப்பாக ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வந்துடுவாங்க. யூஸ்வலாக வந்துட்டு இது ரொம்ப பிஸியாகவே தான் இருக்கும் இந்த கடை. ஃபிஷ் சாஸ், சோயா சாஸ் கண்டுபிடிச்சியா? இந்த இருக்கு சோயா சாஸ். ஸோ நாங்கள் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா. நம்ம ஊர் காசில் வந்து 2000 ரூபா இருக்குது. $28 மீன் மட்டும் 28. அது சிவா வந்து சோயா சாஸ் வாங்கினா அது ஒரு $3, almost $4. மொத்தம் நம்ம ஊர் காசு படி 2000 ரூபாய்க்கு மீன் வாங்கிருக்கோம். நம்ம என்ன வாங்கி எவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்குன்றது நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடலாம். அவங்களே செம்மையாக கழுவி கொடுத்துருக்காங்க. நம்ம சும்மா அலசி அப்படியே சும்மா அலசி தண்ணியில் லைட்டாக அலசி மீதி இருக்கிற ரத்தம்லாம் போயிட்டு அப்படியே நம்ம பிளேட்டில் வைக்க வேண்டியதுதான். ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ நீட்டாக வெட்டியிருக்காங்க பாருங்க, நீட்டாக வெட்டி கல்லாக கழுவியிருக்காங்க. சும்மா அலசிட்டு இந்த வால்லாம் எக்ஸ்ட்ரா அவங்க நிறைய வச்சுருக்காங்க, நம்ம அப்படியே வெட்டிடுவோம். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ உள்ளே இருக்க எல்லாத்தையும் நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணிடுவோம். ஏன்னா அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாட்டர் அடித்து அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவாங்க. எல்லா மீனும் வந்துட்டு பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. இது வந்துட்டு பாம்ஃப்ரெட் ஃபிஷ், வாவல் மீன் அப்படின்னு வந்து தமிழில் சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஃபார்ம் ரைஸ், நம்ம வந்து பண்ணையில் வளர்க்குற ஃபிஷ் இது. இது வந்துட்டு யூஸ்வலாக நம்ம குழம்புக்கும் யூஸ் பண்ணுவோம், ஃப்ரைக்கும் யூஸ் பண்ணுவோம். பட் குழம்பு விட இது வந்து ஃப்ரைக்கு தான் வந்துட்டு செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதனால் வந்துட்டு இதை வந்து இந்த வாட்டி ஃப்ரைக்கு வாங்கிக்கலாம், குழம்புக்கு வந்து வேறு மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு மீன் வாங்கியிருக்கோம். குழம்புக்கு வந்துட்டு நாங்கள் இந்த வாட்டி வந்துட்டு எல்லோ டெயில் ஸ்னாப்பர் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு ஃபிஷ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். யூஸ்வலாக வந்து நாங்கள் ரெட் ஸ்னாப்பர் தான் வாங்குவோம். ரெட் ஸ்னாப்பர்னால் வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு சங்கரா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் ரெட் ஸ்னாப்பர். பட் இந்த வாட்டி வந்துட்டு ரெட் ஸ்னாப்பர் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படிங்கிறனால வந்துட்டு நம்ம வந்து புதுசாக இது வந்து இது பார்க்க வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னால எல்லோ டைல் ஸ்னாப்பர் வந்து வாங்கியிருக்கோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாம்ஃப்ரெட் வந்து ஃபார்ம் ரைஸ், பட் எல்லோ டைல் ஸ்னாப்பர் வந்துட்டு கடலில் பிடிச்சது, கடலில் வந்து டைரெக்டாக பிடிச்சிட்டு வந்து இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறாங்க. ஸோ வழக்கம் போல் வந்து நாங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் பிரிச்சுக்க போகிறோம். யூஸ்வலாக வந்துட்டு நான் வந்து மீன் குழம்பு வைப்பேன், சரண் வந்துட்டு ஃப்ரை வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்துட்டு அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு ஸ்மால் சேஞ்சு, பாம்ஃப்ரெட்லேயும் சரி இதுலேயும் சரி நிறைய தலை பீஸ் இருந்ததுனால நாங்கள் வந்து தலை பீஸ்லாம் வந்துட்டு குழம்புக்கு போட்டுடலாம். இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து ஃப்ரைக்கு வச்சுருக்கோம். ஏன்னா வந்து எல்லோ டைல் ஸ்னாப்பரோட ஃப்ரை வந்துட்டு எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறனால வந்துட்டு சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். சரண், என்ன ரொம்ப சீரியஸாக பண்ணிட்டு இருக்க? இந்த வால்லாம் பெருசு பெருசாக கொடுத்துட்டாங்க. ஸோ வால் மண்டையில் வந்து மண்டை வந்து ரொம்ப பெரிய பீஸாக கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து நான் மண்டை தனியாக லைட்டாக கரெக்டாக மண்டை தனியாக, அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க அந்த பேர் என்ன, இவ்வளோ பீஸ் இருக்குது, இது நல்லாயிருக்கும், தனித்தனியாக போட்டால் நல்லா கரெக்டாக இருக்குன்றதுக்கு சும்மா அப்படியே வெட்டிகிட்ருக்கேன். ஸோ வெட்டிட்டு அப்புறம் ஈஸியாக இருக்கும்ல இந்த கட்டிங் கிளீனிங் இது எல்லாத்தையுமே வந்துட்டு சரண் வந்து எக்ஸ்பர்ட். எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட்டாக இருந்தவன் தான். பொண்டாட்டி கல்யாணத்துக்கப்புறம் பொண்டாட்டிகிட்ட வந்து குக்கிங் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தாச்சு. என்ன சிவா? யா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மீனை வந்து மேரினேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் தனியாக ஒரு பவுல் வச்சுருக்கோம். ஸோ இது மீனை மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, ஸோ சிவா வந்து குழம்பு வச்சு அதை கொதிச்சு வேகிறதுக்குள்ள ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து நல்லா மேரினேஜேஷனாக மீன் வறுக்கும்போது செம்மையாக இருக்கும். ஸோ நம்ம மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சிவா குழம்பு பண்ணி முடிச்சோன்னா நம்ம பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு வறுக்கிற மீன் எல்லாத்தையும் எடுத்து ஒரு நல்ல ஒரு பவுலில் போட்டு வச்சு என்ன ஈஸியாக இருக்கும் பறக்கிறதுக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து எப்பயுமே நாங்கள் வாங்குறது வந்து எங்களுக்கு ஃபேவரட் வந்து ஆச்சீஸ் ஃபிஷ் ஃப்ரை தான். ஸோ அதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் அரைச்சும் போடலாம், பட் ஆச்சி ஃபிஷ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல மசாலா. ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டாச்சு, எங்களுக்கு நல்லா மசாலா ஸ்பைஸியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அடுத்து வந்து ஒரு லெமன் ஒரு ஹாஃப் லெமன் அப்படியே புளிஞ்சு, கொஞ்சோண்டு பிளாக் பெப்பர் போட்டாச்சு. அடுத்து வந்து முக்கியமான ஐட்டம் சால்ட்டு, மறந்துடக்கூடாது, தேவைக்கேப்பாப்பில் அப்படியே போட்டுடணும். நான் வந்து ஃபஸ்ட்டு எப்பயுமே கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறம் பரட்டினதுக்கப்புறம் நக்கி பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிடுவேன். நக்கீரை பரம்பரை, எஸ் லைட்டாக இருப்போம். பவுலில் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பரட்டுறதுக்கு. அதான் நம்ம வேலை ஒன்றும் இல்லை, ஈஸி. மீனை பரட்டணுமா, இந்த சைட்லலாம் போயிடுச்சா, மசாலா நல்லா தடவிட்டோமா, இது பார்க்கும்போதே எப்படி இருக்கலாம் அப்படின்னு நாக்கு ஊறுது. நல்லா மசாலா எல்லாம் எடுத்துக்கும் போயாச்சு, உப்புலாம் கரெக்டாக இருக்குது. எல்லோரும் சொல்லுவாங்க ரா மீன், ரா ஃபிஷ்ஷு, சரி ரா சிக்கன்லாம் நக்கக்கூடாது. நம்ம இத்தனை ஊண்டு நக்கிறோம், ஒன்றும் ஆகாது, பாய்ச்சல்லாம் ஒன்றும் ஆகிறது. சூஷிலாம் ராவை தான் சாப்பிட்றாங்க, இதாக ஆகுதா என்ன சிவா? கரெக்டு தானே? ஆமாம். பின்ன எப்படி டேஸ்ட் பார்க்குறது? ஓகே. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக மேரினேட் பண்ணியாச்சு.
பார்க்கவே செம்மையா இருக்குல்ல. ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது இடிச்சு போட்ட கார்லிக்கும் கறி லீவ்ஸு சின்ன வெங்காயத்தை அப்படியே போட்டுட்டு வறுத்துன்னு வச்சு. மீனுனாலே எனக்கு வந்து ஒரு தனி மீன் சுவா சொல்லுவா. மீன் மட்டுமா சாப்பாடுனாலே சரணுக்கு ஒரு குஷி தான். என்ன பண்ணுறது? ஆமாம், இந்த வாரம் ஃபிஷ்ஷே இன்னும் ஒரு நாலு நாளையே வந்துட்டு எப்போ நீ சிக்கன் செய்ய போகிற, எப்போ நீ மட்டன் செய்ய போகிற, சாப்பாடு சாப்பாடுக்கு லவ் ஃபார் ஃபுட் ஆல்வேஸ் நெவர் கோஸ். என் சைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். பட் இட்ஸ் ஓகே. ஓகே, போய் அப்படியே நம்ம வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணி பெருனை ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சிடலாம். சிவா சிவா சமைச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வரத்துடலாம். இப்போ வந்து நம்ம மீன் குழம்புக்கு தேவையான காய்கறியெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிடலாம். தேவையான எல்லாமே வந்துட்டு இங்கே கட் பண்ணி வச்சாச்சு. என்ன ரெண்டு பேருக்கு இவ்வளோ வெட்டியிருக்கோமே அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்கள் வந்துட்டு நாளைக்கும் சேர்த்து சமைக்கிறோம். இன்றைக்கோட ஃபிஷ் குழம்பு வந்து நாளைக்கு தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால வந்துட்டு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நிறைய செய்கிறோம். ரெண்டு நாளைக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வந்து எங்கள் அம்மா கொடுத்த கருவடகம். இது வந்துட்டு தாளிக்கிறதுக்கு முன்னாடி போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து கொடுத்து விட்டாங்க லாஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து வரும்போது. வெங்காயம் இங்கே பயங்கரமாக வதங்கிருச்சு. அடுத்து எல்லா மசாலாவும் போட வேண்டியதான். நாங்கள் யூஸ்வலாக வந்துட்டு ஃபிஷ்ஷுனாலே வந்துட்டு ஆச்சி மசாலா தான் ஷரன் சொன்ன மாதிரி. ஃப்ரைக்கும் சரி குழம்புக்கும் சரி அதை வந்துட்டு ஆச்சி மசாலா போட்டால் தான் வந்துட்டு எங்களுக்கு வந்து அந்த அந்த திருப்தி கிடைக்கும். ஃபிஷ் ஃபிஷ்ஷை குழம்பு பண்ண திருப்தி. இன்கிரீடியன்ட் நம்ம ஹீரோ புளி. புளி தான் அடுத்து பண்ணோம். புளி நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஹீரோ ஆஃப் மீன் குழம்பு வந்து நம்ம கல் நல்லா சூட ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வச்ச மீன் எடுத்து போட்டு இப்படி வறுக்கலாம். ஸோ நம்ம வந்து அப்படியே ஃபிஷ் ஃப்ரையில் வந்து இடித்து வச்ச அந்த கார்லிக் போட்டு அப்படியே கொஞ்சம் கருவேப்பில இதில் இருக்க அரோமா அப்படியே போய் செம்ம கிறிஸ்பியாக அழகாக செம்மையாக வரும் டேஸ்ட். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்தபோது எல்லா ஃபிஷ்ஷையும் உள்ளே போட்டாச்சு. இப்போ உள்ளே போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும், குழம்பு பக்காவாக ரெடி ஆயிரும். பக்கத்துலேயே ஃபிஷ் ஃப்ரையும் வந்துட்டு பயங்கரமாக ரெடி ஆகிட்ருக்கு. அண்ட் இங்கே வந்து ரைஸ் ரெடி ஆகிட்ருக்கு. இன்னும் ஒரு 10 minutes எல்லாமே ரெடி ஆகிடும். மீன் குழம்பு வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கியாச்சு, செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கான மெனு ரெடி ஆயிடுச்சு. ரைஸு நல்லா வறுத்த மீன், அப்புறம் வந்து நல்ல மீன் குழம்பு. தேவைக்கான உப்பு பெப்பர் வேணால் ஆட் பண்ணுறதுக்கு வாங்க என்ஜாய் பண்ணலாம் சாப்பாடு. தெரிஞ்சு வந்திருக்கு ஃபிஷ் குழம்பு. ஆமாம், அந்த அழகாக வந்திருக்கு கடை. எம்மியாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஒரு ஒரு கட்டு கட்டிட வேண்டியதான். வீட்டுக்காரர் நம்ம வந்து ஹஸ்பண்டுக்கு சர்வ் பண்ணிட்டு தான் உட்காருவாங்க. கேமராக்காக நான் டாக்டிக்ஸ் நினைக்கிறேன். சும்மா சொல்கிறேன். பசி 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 போய் போகுது. உட்கார், சாப்பிட்டா போதும் அப்படின்னு. சிவாக்கு வறுத்த மீனும் நல்லா பிடிக்கும். நல்லா நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. இதான் அந்த ரெட்ஸ் அந்த எல்லோ டெயில் ஸ்னாப்பர், அது ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். ஆளுக்கு ஒரு பீஸ். ஓகே, எஸ். முக்கியமானது அந்த கருவேப்பிலையும் அந்த ஃப்ரைட் கார்லிக். எனக்கு கொஞ்சம் பார்க்கும்போதே ஊழி மத்தியா சமைக்கிறதுலேருந்து எனக்கு ஊழிட்டே இருக்கு நாக்கு. குழம்பு ஒரு அடி அடிக்க வேண்டியதான்.
எங்க வீட்டில் வந்து சரண் மட்டும் தான் வந்துட்டு மீனில் சே குழம்புல போட்ட மீன் சாப்பிடுவாங்க மீனில் குழம்பு அதனால எனக்கு வந்து எல்லா குழம்புல இருக்க அனைத்து மீனும் எனக்கு மட்டுமே தான் எனக்கு மட்டுமே தான் போக ஃப்ரை வேற எப் ஓகே என்னைக்கியா ஒரு நாள் இப்போ சொன்ன 4 மாதம் ஆச்சு நாங்கள் மீன் சாப்பிட்டு ஸோ என்னைக்கியா ஒரு நாள்லாம் பரவாயில்ல இட்ஸ் ஓகே வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம் சுட சுட அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு செம்மையாக இறங்குது அந்த மீன் இன்னைக்கு இப்போவே இந்த மீன் குழம்பு எவ்வளோ நல்லா இருக்குன்னா நாளைக்கெல்லாம் சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க தரமாக இருக்கும் மீன் குழம்புக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ வந்து நாளைக்கு ஒரு நாள் அடுத்த நாள் தான் இன்னும் அதோட டேஸ்ட்டே நல்லா இறங்கும் சிவா வந்து சமைக்க தெரியும் கல்யாணம் போ சமைக்க தெரியாது சமைக்க தெரியாதுன்னு சொல்லி தான் சொன்னான் வந்து கொஞ்ச நாள்லேயே மாஸ்டர் பண்ணிட்டான் எங்கள் அம்மா செய்கிற குழம்பு மாதிரியே இருக்கு வந்துட்டு ராமேஸ்வரம் ஸ்டைல் தான் என்னோட சிஸ்டர் இல்லை சரணோட அக்கா தான் வந்துட்டு எனக்கு இந்த ரெசிபி கொடுத்தது இதுவும் அப்புறம் இன்னொரு ரெசிபியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நானாவே வந்துட்டு கொஞ்சம் குழம்பு திக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாவே மிக்ஸ் பண்ணி பண்ணது தான் இருந்தது எனக்கு ராமேஸ்வரம் ஸ்டைல் மீன் குழம்பு அப்படியே வெறும் அப்படி காரமாக இருக்கும் அப்படியே அந்த காரம் புளிப்பு இந்த குழம்புல கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணதுல அந்த ஆச்சி மசாலா அதுக்கப்புறம் அந்த ஹோல் பெப்பர் போடுறது அதெல்லாம் தான் ஒன்றும் பெருசாலாம் இல்லை ரெண்டு ரெசிபி வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணுது சூப்பராக இருக்கு நன்றி நன்றி ஃபிஷ் ஃப்ரையும் பர்ஃபெக்டாக வந்து ஃப்ரையாக இருக்குது செம்மையாக இருக்குது எங்கள் அம்மா வந்து முதல்ல வந்து நாங்கள் வந்து மீன்லாம் வாங்கும்போது தலை வந்து எங்கள் அம்மா ஏய் இன்னும் தலை பிடிக்காது எங்கள் அம்மா தான் சாப்பிடுவாங்க தலை செம்மையாக இருக்கும் எங்கள் அப்போலாம் பிடிக்கே பிடிக்காது இப்போ ரீசெண்டாக தான் தலையெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் அது உண்மையிலே எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி செம்மையாக தான் இருக்குது ரொம்ப டெண்டராக இருக்குது அந்த மீட் வந்து எல்லா அந்த எல்லா இடத்தோடையும் இந்த மண்டே இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது அந்த மீட்டு அதுதான் எங்கள் அம்மா சின்ன வயசுன்னு சொல்லுவாங்க மண்டே நான் எடுத்துக்கிறேன் நன்னே நான் எடுத்துக்கிறேன் எங்கள் அம்மா எல்லாத்தையும் சாப்பிட்றேன் மண்டை மீன்லாம் மீனில் தலை ரொம்ப பிடிக்கும் அது எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் வந்து கேட்டுருவாங்க சொன்னாங்கன்னா அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா உண்மையிலே இருக்குது ரீசன் இருக்குது ரொம்ப நாள் நான் ஹெசிடென்ட்டாக சாப்பிடவே மாட்டேன் மீன் வாங்கும்போதே நோ ஹெட்டுன்றுவேன் நான் தலை வேணான்றுவேன் ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக சாப்பிட ஆரம்பித்தேன் ஸோ நாங்கள் வந்துட்டு மீன் குழம்பு வந்து நல்லா முக்கு முக்குன்னு முக்கிட்டு வந்து உட்காந்துருக்கோம் டிவி பார்க்கலாம் அப்படின்ட்டு சண்டே வந்து செமையாக எங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கு ஆமாம் வயிறு செம ஃபுல்லு செம திருப்தி அப்படின்வாங்கல்ல ஒரு திருப்தியாக இருக்குது என்ன கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டோன்னு ஒரு ஃபீலிங் ஆமாம் நாங்கள் வேற வந்துட்டு லாஸ்ட்டு 2 வீக்ஸாக வந்துட்டு டயட் ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா நாங்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே தான் வந்து ட்ராவல் பண்ணோம் ட்ராவல் பண்ணிவிட்டு பயங்கரமாக வெயிட் போட்டோம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு டயட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நியூ இயர்லேருந்து ஆரம்பித்தோம் இப்போ வந்துட்டு அதுவும் 50 ஆயிடுச்சு திரும்ப வந்து நாளையிலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் பேக் டு ஜீரோ ஆமாம் மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் நாளைக்கு வந்து எல்லாத்தையும் ஆரம்பிச்சு திரும்பவும் வந்துட்டு பண்ண வேண்டியதான் ஸோ நாங்கள் வந்துட்டு நாங்கள் நினச்ச மாதிரியே வந்துட்டு மீன் குழம்புலாம் வந்துட்டு செம்மையாக சமைச்சு சாப்பிட்டோம் எங்களுக்கு வந்து இன்னைக்கு வேற எந்த பெரிய பிளானும் இல்லை கொஞ்ச நேரம் வந்துட்டு டிவி பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு ஈவினிங் ஷாப்பிங் போகலாம் அப்படிங்கிறது தான் பிளான் ஸோ இன்னைக்கோட வ்ளாக் வந்து நீங்கள் வந்துட்டு எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் நம்புகிறோம் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்புறம் எங்கள் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் பேர் ஆன் ரோட் வித் சிவா சரண் அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க பாய்